ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுக்னா ரெசிபீஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ரோல் பண்ணி சமோசா எப்படி வேணாலும் பார்க்க போகிறோம் இது பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் வச்சுக்கோங்க இப்போ இது கூடவே சரி ஒன்றரை கப் அளவு மைதா மாவு ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் இதுக்கு மேலே கோதுமை கூட பண்ணிக்கலாம் ஆனால் வந்து டேஸ்ட் வந்து கொஞ்சம் மாறுபடும் சேர்த்த இது கூடவே டேஸ்ட் ஏதாவது ஒரு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க உப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க தண்ணி வந்து ஒவ்வொரு மாவை பொருட்டு சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமா நல்லா சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம இது கூட கொஞ்சம் ஆயில் எட் பண்ணிக்கலாம் சரி அரை டேபிள்ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க சேர்த்த பறவைகள் வந்து சப்பாத்தி மாதிரி பதமாக நல்லா பசஞ்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா பசஞ்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கை வச்சு தொட்டு பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஹார்டாக இருக்கக்கூடாது அதே சமயம் ரொம்பவே சாஃப்டா இருக்கக்கூடாது மீடியமாக இருந்தால் போதும் இப்போ இதை உரமாக வச்சுக்கோங்க இப்போ ஒரு பவுல் வச்சுக்கோங்க இப்போ இது கூடவே ரெண்டு குளிக்கரண்டிய அளவு தயிர் ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து அரைக்க போல இருக்கும் தயிர் சேர்த்த பறவை இப்போ இது கூடவே உங்கள் டேஸ்ட்க்கு தவிர உப்பு ஆட் பண்ணிக்கோங்க உப்பு சேர்த்ததுக்கப்புறமா இப்போ இது கூடவே சரி கால் ஸ்பூன் அளவு மிளகத்தூள் எட் பண்ணிக்கலாம் இப்போ இது கூடவே காத்துக்கு ஏற்றவரும் மிளகத்தூள் எட் பண்ணிக்கோங்க நான் வந்து ஒரு ஸ்பூன் போல் சேர்த்துருக்கேன் இப்போ இது கூடவே சரி அரை ஸ்பூன் அளவு மல்லிகைத்தூளும் கால் ஸ்பூன் அளவு சீரகத்தூளும் எட் பண்ணிக்கலாம் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க இந்த மாதிரி பேஸ்ட்டு பக்கத்தில் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க அப்புறமா இப்போ நம்ம இது கூட பன்னீர் எட் பண்ணிக்கலாம் நான் வந்து இரநூறு கிராம் அளவு பன்னீர் எடுத்திருக்கேன் அதை இந்த மாதிரி கியூப் ஷேப்ல இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஷேப் நல்லா கலந்துக்கோங்க இது வந்து ஒரு அரை மணிக்கு கிடைக்கணும் ஊற வச்சு எடுத்துக்கோங்க சரி அரை மணிக்கோர் அப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க இப்போ இதுக்கு மேல ஒரு தவா வச்சுக்கோங்க இப்போ ஒரு பேன் வச்சுக்கோங்க பேன் மேலே ஹேட் ஆன பிறகு இப்போ இது கூடவே கொஞ்சமாக அயல் விட்டுக்கலாம் ஆயிலெல்லாம் ஹீட் ஆன பிறகு நம்ம போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஆயிலெல்லாம் ஹீட் ஆன பிறகு இப்போ நம்ம இதில் நம்ம ஏற்கனவே அரை மணிக்கூரை ஊற வச்சிருந்த பன்னீரை ஆட் பண்ணிக்கலாம் பன்னீரை வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி எல்லாம் பொறிச்சதுக்கு அப்புறமா எடுத்து வெளியே வச்சுக்கோங்க இப்போ ஒரு கடையை வச்சுக்கோங்க கடையில ஹீட் ஆன பிறகு இப்போ இது கூடவே சரி ரெண்டு டேபிள் அளவு ஆயில் விட்டுக்கலாம் ஆயில் நல்லா ஹீட் ஆன பிறகு இது கூட சரி அரை ஸ்பூன் அளவு சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ சீரகம்ல பொறிஞ்சதுக்கு அப்புறமா இப்ப இது கூடவே சரி ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடி பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க எல்லா வெங்காயம் இந்த மாதிரி கண்ணாடி பத்துக்கு வந்த பிறகு இப்போ இது கூட சரி ஒரே ஒரு குடமிளகாவை இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் உங்ககிட்ட வந்து பச்சை பூட்டாணி என்ன நெசம் வந்து சேர்த்துக்கோங்க இப்போ சேர்த்து நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா இப்போ இது கூட மசாலா பொருட்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் அரை ஸ்பூன் அளவு கரம் மசாலா கூடவே கால் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க இது கூட உங்கள் டேஸ்ட் கிட்ட உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா கலந்து விட்டுக்கலாம் கலந்ததுக்கு அப்புறமா நம்ம இப்போ இது கூட உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிடலாம் ஒரே ஒரு உருளைக்கிழங்கு இந்த மாதிரி வேக வச்சு நல்லா மசிச்சு ஆட் பண்ணிக்கோங்க மீடியம் சைஸ் அளவு உருளைக்கிழங்கே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்ததுக்கு அப்புறமா இப்போ இது கூட பன்னீர் ऐड பண்ணிக்கலாம் நம்ம ஏற்கனவே பன்னீரை பொரிச்சு வச்சிருக்கோம்ல அது இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க பன்னீரை சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க இந்த மாதிரி கலந்ததுக்கு அப்புறமா இப்போ நம்ம இது கூட கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க இப்போ இந்த மாதிரி கலந்ததுக்கு அப்புறமா இத டுரோமா வச்சுக்கோங்க இப்போ நம்ம ஏற்கனவே மாவு பிசைஞ்சு வச்சிருக்கோம்ல அதில வந்து குட்டியா ஒரு பால் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு பால் எடுத்துக்கோங்க இப்போ வந்து ஒரு கட்டிங் போர்டில் இந்த மாதிரி லைட்டாக மாவு தூவிக்கலாம் மாவு தூவதுக்கு அப்புறமா தேய்ச்சி விட்டுக்கலாம் இப்போ நம்ம ஏற்கனவே உருட்டின மாவு எடுத்து இந்த மாதிரி இதில் வச்சுக்கோங்க சேர்த்ததுக்கு அப்புறமா இதில் கை வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க இதை வந்து நம்ம சப்பாத்திக்கு உருட்டுவோம்னா அந்த மாதிரி நம்ம உருக்கி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி விடுனதுக்கு அப்புறமா இதுக்கு மேல கொஞ்சமா ஆயில் எடுத்து இந்த மாதிரி தடவி விட்டுக்கோங்க தேய்ச்சி விட்டுக்கோங்க இதுக்கு இதுக்கு பண்ணிக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு கோதுமாவை சேர்த்துக்கோங்க மைதா மாவு சேர்க்காதீங்க மைதா மாவு சேர்த்தா வந்து இது ஒன்னோட ஒண்ணு ஒட்டிரும் இப்ப இதே மாதிரி மூணு செஞ்சு எடுத்துக்கலாம் ஆனா மூணாவது வந்து செய்யும் போது வந்து மேல வந்து எண்ணெயும் அதே சமயம் கோதுமாவும் மட்டும் சேர்க்காம பார்த்துக்கோங்க இப்போ மூணு செஞ்சதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து ஒன்னோட ஒன்று மேலே வச்சுக்கலாம் நம்ம என்ன தரணும்னா அதை கீழே வச்சுட்டு அதுக்கு அடுத்ததான் என்னென்ன வந்து இந்த மாதிரி மேலே வச்சுக்கோங்க வச்சதுக்கு அப்புறமா அடுத்ததான் நம்ம என்ன தடவாமல் வச்சுருக்கோம்னா அதை எடுத்து இதுக்கு மேலே வச்சுக்கலாம் எல்லாத்தையும் இந்த மாதிரி பண்ணதுக்கு அப்புறமா இதை உருட்டி எடுத்துக்கோங்க இதை முடிஞ்ச அளவுக்கு நல்ல மெல்லிசாவே நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க நல்ல மெல்லிசா உருட்டி எடுத்துக்கோங்க இப்ப நம்ம இதை லைட்டா ஹீட் பண்ணி எடுக்க போறோம் இதுக்கு வந்து சோழர் பேன் வச்சுக்கோங்க பேன் நல்லா ஹீட் ஆன பிறகு இப்போ நம்ம ஏற்கனவே உருட்டி வச்சிருந்த மாவை சேர்த்துக்கலாம் இதுக்கு வந்து எண்ணெய் ஊற்ற அவசியம் இல்லை இதுக்கு மேல வந்து லைட்டா அந்த மாதிரி குட்டி குட்டியா பபிள்ஸ் வந்ததுக்கு நம்ம திருப்பி போட்டுக்கலாம் ஒரு ஒன்று ரெண்டு நிமிஷம் தான் ஆகும் நம்ம டக்குன்னு திருப்பி போட்டுறணும் அடுப்பை வந்து சிம்லேயே வச்சுக்கோங்க இப்போ அந்த பக்கமும் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் இருந்தாவே போதும் இப்போ நம்ம ஒருத்தர் வெளியே வச்சுக்கலாம் இப்போ எல்லாச்சும் இந்த மாதிரி பண்ணி எடுத்தாச்சு இந்த மாதிரி நீங்க எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி அழகா வரணும் நீங்க இதை வந்து ஒன்றோடு ஒன்று ஒட்டிக்கிடும் அதனால இந்த மாதிரி கோதுமாவும் சேர்த்துக்கோங்க நீங்களே பாருங்க எவ்வளவு அழகா உரிக்கிறதுக்கு வருது பாருங்க சீட்டை ஒன்று விரிச்சுக்கோங்க இப்போ வந்து சென்டர்ல இருந்து கொஞ்சம் சைடில் வந்து இந்த மாதிரி நம்ம அந்த பன்னீரோட எடுத்து இந்த மாதிரி வச்சுக்கலாம் இப்போ நான் பண்ண மாதிரி இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க மடிச்சதுக்கு அப்புறமா சைடு இந்த மாதிரி கார்னர்ல இருக்கும்ல இதையும் மடிச்சுக்கலாம் சைடுல நம்ம ரெண்டையும் மடிச்சதுக்கு அப்புறமா திரும்பி ஒரு ரோல் சுத்திக்கலாம் சுத்தினதுக்கு அப்புறமா கொஞ்சமா மைதாமாவும் தண்ணி இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி ஆக்கிட்டு இதை தடவிக்கோங்க தடவதுக்கு அப்புறமா திரும்பி நம்ம இதை மடிச்சுக்கலாம் இப்ப இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க மைதா மாவு சேர்த்து பேஸ்ட் வந்து நல்ல இதை வந்து நல்லா ஒட்ட விட்டுரும் இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் பண்ணி எடுத்தாச்சு இப்போ நம்ம எடுத்து நம்ம பொறிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் இதுக்கு வந்து ஸ்டவ்ல ஒரு கடை வச்சுக்கோங்க கடையில் ஹீட் ஆன பிறகு பொறிக்க அளவுக்கு மட்டும் என்ன விட்டுக்கோங்க இன்னும் ஹீட் ஆன பிறகு நம்ம ஒவ்வொன்றா போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் இதை வந்து நான் இன்னைக்கு ரெண்டாக போட்டு பொறிச்சு எடுக்கப் போகிறேன் இது வந்து வெளிப்பக்கம் வந்து இந்த மாதிரி லைட்டாக சவந்தால் மட்டும் போதும் இப்போ ரெண்டு சைடு நல்லா அப்புறமா அது மாதிரி வெளியே வச்சுக்கலாம் இப்ப இதே மாதிரியே எல்லாத்தையும் நீங்க பொறிச்சு எடுத்துக்கோங்க ரோல் பண்ணி சமசா ரெடி ஆயிட்டு இது வந்து கிறிஸ்பியாகவும் சாஃப்டாகவும் இருக்கும் இதை வந்து நீங்க டொமேட்டோ கெச்சப்பா டொமேட்டோ சாஸ் கூட வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டா இருக்கும் இது வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மரபான சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ